ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோஸில் கன்சம்ஷன் அனாலிசிஸ் சாப்டரில் வி ஆர் சீயிங் தி டிடெர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஸோ அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், பிளேலிஸ்ட் லிங்க். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த பத்விக்ஷா பிளாக். ஏன்னா நம்ம பத்விக்ஷா பிளாகில் வி ஆர் சீயிங் 11th ஸ்டாண்டர்டோட அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இங்கிலீஷோட புக் பேக் ஆன்சர்ஸ் அண்ட் சாப்டர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன் தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சமச்சீர் கல்வி படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த பிளாகை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இப்போ இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு சி தி எக்ஸெப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட். அப்படின்னா என்னென்னா, எக்ஸெப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட், நார்மலாக லா ஆஃப் டிமாண்ட் என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நார்மல் லா ஆஃப் டிமாண்ட் என்னென்னா, ப்ரைஸ் இருக்கும், டிமாண்ட் இருக்கும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஜென்ரலாக நம்ம பார்த்தோம், டிமாண்ட் ஃபார் குவான்டிட்டி, குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இன்வர்ஸாக நடக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நடக்கும்போது லா ஆஃப் டிமாண்ட் அப்ளிகபிள் ஆகாது. அது ஏன், எப்படி இந்த விஷயத்துக்கு ஏன் எக்ஸெப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நார்மலி த டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நார்மலாக டிமாண்ட் கர்வ் வந்து ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் போட்டுக்க சொன்னேன். ஸோ நார்மலாக ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் ஆகும். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகியிருக்குன்னா, பட் தேர் ஆர் சம் அன்யூஷுவல் டிமாண்ட் கர்வ்ஸ் விச் டு நாட் ஒபே த லா அண்ட் ரிசர்வ்ஸ் ரிவர்ஸ் அக்கர்ஸ். ஸோ நார்மலாக இருக்கும்போது என்னென்னா, இட்ஸ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப் ஆகுது, லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப் ஆகுது, டிமாண்ட் கர்வ் இப்படி ஸ்லோப் ஆகுது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் அன்யூஷுவல் டிமாண்ட் கர்வாக இருக்கும்போது, அன்யூஷுவல் சுச்சுவேஷனாக இருக்கும்போது ஒபேவே பண்ணாது லாவை. அப்போது ஒபே பண்ணாமல் ஆப்போசிட்டாக நடக்கும். ஆப்போசிட்டாக எப்படி நடக்கும்னா, லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப் ஆகும் ஏன்னு பார்க்கலாம். ஃபாலன் ப்ரைஸ் பிரிங்ஸ் அபவுட் அ கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் அ ரைஸ் இன் ப்ரைஸ் ரிசல்ட்ஸ் இன் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட். இதுக்கான மீனிங் என்னென்னா, இப்போ நான் சொன்னதே தான், தட் இஸ் ப்ரைஸ் இருக்குது, குவான்டிட்டி டிமாண்டட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் டிக்ரீஸ் ஆகும், அதுவே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நார்மல் சுச்சுவேஷன், இது வந்து நார்மல் சுச்சுவேஷன், நார்மல் சாரி நார்மல் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆகும். அதுவே இப்போ நார்மலாக இல்லாமல் அன்யூஷுவல் டிமாண்டாக இருக்குது, அன்யூஷுவல் சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அகெயின் அதே தான் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, குவான்டிட்டி டிமாண்டட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டடும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டடும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட். அப்போது இந்த மாதிரி நடந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நடக்கும்போது கர்வ் வந்து இப்படி ஆகும். ஸோ இப்படி ஸ்லோப் ஆகும், ஸ்லோப்ஸ் லெஃப்ட் டு ரைட். இது என்ன ஆகும்னா, லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப்ஸ் அப்வர்ட்ஸ் ஆகும். ஸோ என்ன ஆகுது, நார்மலாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி ஸ்லோப் ஆகும், இப்போது இந்த எக்ஸெப்ஷனலாக இருக்கும்போது கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஆகாமல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஆகுது. ஸோ தேர் ஃபோர் த டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இட் இஸ் நோன் ஆஸ் எக்ஸெப்ஷனல் டிமாண்ட் கர்வ். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்மளோட டிமாண்ட் கர்வ் இருக்குது, நார்மல் டிமாண்ட் கர்வ் இருக்குது. இந்த நார்மல் டிமாண்ட் கர்வில் என்ன ஆகியிருக்குன்னா, குவான்டிட்டி டிமாண்டட் எக்ஸ் ஆக்சஸ், ப்ரைஸ் வந்து ஒய் ஆக்சஸ். ஸோ ஸ்லோப்ஸ் லெஃப்ட் டு ரைட் டவுன்வர்ட்ஸில் ஆகுது. இங்கே என்ன ஆகுது, ஸ்லோப்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ இப்படி போகுது இப்படி. ஸோ எல்லோரும் உங்கள் புக்கில் இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிட்டு இங்கே எழுதிக்கோங்க, ஸ்லோப்ஸ் அப்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த டயக்ராம் 2.6
DD. So this is D, this is D. DD is the demand curve which slopes upwards from left to right. It shows that the price is OP1 and OQ1. OP1 and OQ1. So இதுதான் OP1, OQ1. ஆனால் என்னாகுது? OQ1 is the demand and when the price rise ஆச்சுனா, இங்கே rise ஆகுதுலையா? Rise ஆச்சுனா, actually நம்மலுக்கு demand வந்து இங்கே இப்படி ஆகி இருக்கணும். ஆனால் இப்படி ஆகாம, it is goes this way. இப்பு ஜென்றலா இங்கே பார்த்தீங்கனா, உங்களுக்கு தெரியும், இப்படி increase ஆச்சுனா, இவ்வளோதான் இருக்கு. Again, நம்ம இவந்து கம்மியாக, so இப்படி கம்மியாகது, so கம்மியாக extend ஆகது, இது increase ஆக, இது வந்து கம்மியாயிட்டே போது, அப்போ இந்த meaning என்ன அர்த்தோனா, இங்க நம்மலுக்கு price increase ஆச்சினா, அதோடு same levelக்கு quantity increase ஆயிருக்கு, so அதுக்கு பேர்தான் என்ன, நம்மலுக்கு exceptional demand, so இந்த exceptional demand ஏன் வருது, இந்த exceptional demand ஓடு reasons என்ன, அப்படிங்கிறதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம், so reasons for exceptional demand curve. First point, Giffen paradox. Giffen paradox in the topic paaka porom. So the Giffen good or an inferior good is an exception to the law of demand. When the price of an inferior good falls, the poor will buy less and vice versa. For example, rice, ragi. So yes. So ippa idukana meaning paakalam. So Giffen paradox. Giffen na enna low income non-luxury product. So Giffen na enna low income products. So cheap products solluvom illaya. Cheap products abingiradhu solludhu inferior products. So economic term vandu inferior. Enna low income people irukkuravanga mattum dhaan indha mari porutkala vaanguvaanga. Non-luxury, luxury la seiradha product. So அப்படிங்கிற ப்ராடக்ட்னால தான் எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கவ் நடக்குது. என்னென்னா இப்போது என்ன தான் இந்த மாதிரி நான் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், ஸோ ரைஸ், ராகி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்லையா, வெறும் புவர்ஸ் வாங்குகிற ப்ராடக்ட், சப்சிடி கொடுக்குற ப்ராடக்ட், இந்த அந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன தான் விலை கம்மியாக விற்றாலும் ரிச் பீப்புள் வந்து வாங்க மாட்டாங்க. ரிச் பீப்புள் வோன்ட் பை. ஸோ அதனால் Giffen paradox. ஸோ Giffen paradox அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்தை வேறு யாரும் வந்து வாங்க மாட்டாங்க இந்த ப்ராடக்ட்ஸை. ஸோ அதனால் என்ன தான் நடந்தாலும் புவர் மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ கம்மியாக, இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்க்கு வந்து ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா கம்மியாக வாங்குவாங்க, ஜாஸ்தியாகச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாகச்சுன்னா ஜாஸ்தியாக வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து வேறு யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, ரிச் பீப்புள் வந்து வாங்க மாட்டாங்க. அதனால தான் இதுக்கு வந்து Giffen paradox வந்து எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வில் ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் Veblen or demonstration effect. Veblen has explained the exceptional demand curve through his doctrine of conspicuous consumption. Rich people buy certain goods because it gives social distinction or prestige. For example, diamonds. ஸோ வெப்ளென்ற பர்சன் வந்து டிமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் கொடுத்துருந்தார். அந்த எஃபெக்ட் மூலமாக இந்த எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கவ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் ரிச் வந்து ஒரு சர்டன் கூட்ஸை வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த சர்டன் கூட்ஸ் வந்து ரிச் வந்து சர்டன் கூட்ஸை வாங்குவாங்க. ஏன் வாங்குவாங்கன்னா, அவங்க வந்து நாங்கள் ப்ரெஸ்டீஜியஸ் ஃபேமிலி, நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காகவே அவங்க வந்து அந்த கூட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அப்படி என்ன கூட்ஸ் பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ். ஸோ நார்மலாக அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து புவர் பீப்புள் வாங்க மாட்டாங்க, ரிச் பீப்புள் என்ன தான் விலை இருந்தாலும் வாங்குவாங்க. இதுக்கு ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆச்சுனா, ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆச்சுனாலும் குவான்டிட்டி டிமாண்டடும் ரைஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து கம்மியானாலும் குவான்டிட்டி டிமாண்டடும் கம்மியாகும். ஸோ சேமாக நடக்கும். இது வந்து லைக் வைஸ் வர்ஸாவும் நடக்கும். லோ ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லோ, இந்த மாதிரி ரெண்டு விஷயமும் நடக்கும். அதனால தான் இதை வந்து எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், இக்னரன்ஸ். சம்டைம்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி இஸ் ஜட்ஜ்டு பை இட்ஸ் ப்ரைஸ். கன்சியூமர்ஸ் திங்க் தட் த ப்ராடக்ட் இஸ் சுப்பீரியர் இஃப் த ப்ரைஸ் இஸ் ஹை ஆஸ் சச் ஆஸ் தே பை மோர் அட் அ ஹையர் ப்ரைஸ். ஸோ ஒரு சில வீட்டில் ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படின்னா, சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறதே, சீப் ப்ராடக்ட் இது அப்படின்னு டிசைட் பண்ணுறதே அந்த ப்ரைஸை வச்சு தான். ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு வாங்க மாட்டோம்.
ஸோ அதனாலேயே இக்னரன்ஸ் ஆகிறதுனாலேயே இந்த சில மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸெப்ஷனல் டிமாண்ட்க்கோ ஃபாலோ ஆகும். ஸோ ப்ரைஸ் நிறைய வச்சு ஒரு ப்ராடக்ட்டை விற்றா தான் சில பேரண்ட்ஸ் சில வீட்டில் எல்லாருமே வாங்கவே செய்வாங்க இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அதனால் இக்னரன்ஸும் ஒரு பெரிய விஷயம்தான். நெக்ஸ்ட்டு ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட். If the price of the commodity is increasing, then the consumer will buy more of it because of the expectation that will increase still further. Stock markets. ஸோ ஸ்டாக்ஸ் சொல்லலாம், ஷேர்ஸ் சொல்லலாம், கோல்ட் சொல்லலாம். என்னென்னா கோல்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இப்போது அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்னாலேயே நான் இப்போ போய் வாங்கிடுவேன். ஸோ அதனால் என்னாகும், உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் போய் வாங்காமல் இப்போவே வாங்கிறதுக்கான இது வரும்போது இங்கே டிமாண்ட் கர்வ் ஃபால் ஆகும். இங்கே டிமாண்ட் வந்து எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால டிமாண்ட் மாறும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி வேணால் நடக்கலாம் இல்லையா, ஜாஸ்தியாக இருக்குது நான் இப்போ வாங்க மாட்டேன் அப்புறம் வாங்குவேன், இல்லை அப்புறமா ஜாஸ்தியாகிடும் இப்போவே வாங்கிடலாம், இந்த மாதிரி ஒரு திங்கிங்னால இருக்கிறதுனாலையும் ஒரு டிமாண்ட் கர்வ் நார்மலாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். ஸோ இப்போ ஷார்ட்டேஜ் நிறைய பேருக்கு இப்போ ஃபியராக இருக்குது. டியூரிங் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஆர் வார் பீப்புள் மே எக்ஸ்பெக்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் கமாடிட்டி அண்ட் ஸோ பை மோர். ஸோ என்ன ஆகும், இப்போ கொரோனா வைரஸ் பீரியட் போயிட்டுருக்கு, இப்போவே நிறைய பேனிக் ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பேனிக் ஷாப்பிங்ஸ் எதனால் பண்ணோம், ஃப்யூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விற்கலாம், இல்லை ப்ராடக்ட்ஸ் இல்லாமலே போகலாம், கமாடிட்டிஸ் கிடைக்காமல் போகலாம், அதனால் நான் இப்போ போய் எல்லாத்தையும் கிடக்கிடன்னு வாங்கணும்னு பண்ணுவேன். ஸோ இதனால் நார்மல் டிமாண்ட் கர்வ் இருக்காது, என்ன தான் விலை வச்சாலும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இதெல்லாமே என்னென்னா என்ன விலை இருந்தாலும் நான் வாங்குவேன், என்ன விலை கம்மியானாலும் நான் வாங்குவேன் அப்படிங்கிறதுனால தான் டிமாண்ட் கர்வ் ஃபாலோ, நார்மல் டிமாண்ட் கர்வ் ஃபாலோ ஆகாது. ஏன்னா நார்மல் டிமாண்ட் கர்வ் என்னென்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் கம்மியாகணும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இதில் என்ன ஆகுது, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சேம் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேமாக குவான்டிட்டி டிமாண்டடும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் என்ன தான் விலை இருந்தாலும் இப்படி வாங்குறதுனால நம்மளுக்கு நார்மல் டிமாண்ட் கர்வ் வராது, டிமாண்ட் கர்வ் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் ஸ்லோப்ஸ் அப்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த டாபிக் தட் இஸ் எக்ஸெப்ஷன்ஸ் டு டிமாண்ட் டாபிக் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸெப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் எக்ஸெப்ஷனல் ரீசன்ஸும் படிச்சிருந்தோம், புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் டாபிக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.